ஓட்டு இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் மறக்காமல் போய் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து ராக்ஸ். இது என்னோடய ஸ்பெஷல் வீடியோ. இப்போ ரீசன்ட் டேஸில் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ஓட்டுவோட லிரிக் வீடியோ, சாங்ஸ், டீசர், ட்ரெய்லர் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு படமே நயன்தாரா மேம் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், எஸ்ஆர் பிரபு சார், எஸ்ஆர் பிரகாஷ் பாபு சார், டைரக்டர் ஜிஎஸ் விக்னேஷ் சார், டிஓபி தமிழண்ணா, அப்புறம் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு யூடியூப்பில் கொடுத்த ஆதரவு மாதிரியே சினிமாலையும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ஓட்டோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் June 17th ஸ்ட்ரீம் ஆகுது. எல்லோரும் மறக்காமல் போய் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ஓட்டோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது என்னோடய ஸ்பெஷல் வீடியோன்னு. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரித்து ராக்ஸில் கண்டென்ட் போட ஆரம்பித்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 1 இயர்லேயே எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 1 இயர் ஜேர்னியை நாங்கள் ஒரு குட்டி வீடியோவாக பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் இப்போ பாருங்கள். கோவிலை சேர்ந்த 7 வயது சிறுவன் ரித்விக் நடித்த யூடியூப் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. பேர் ரித்விக்கு, நான் ஒரு யூடியூபர், என்னோட சேனல் பேர் ரித்துரா. செய்தி வாசிப்பாளராக நடித்து ஒரே வீடியோவில் ட்ரெண்ட் ஆகியுள்ள சிறுவன் ரித்து. Of a little boy who's become a viral sensation. What does he do? He imitates us anchors and reporters. Coimbatore in Tamil Nadu has become a social media sensation. In such a manner, with extreme talent, that he has become the star and the favorite kid of entire Tamil Nadu. Coimbatore Satheesh Rithvik സ്വന്തം യൂട്യൂബ് ചാനലിൽ അപ്ലോഡ് ചെയ്ത വീഡിയോ വിവിധ സമൂഹ മാധ്യമങ്ങളിലായി ഒരാഴ്ച കൊണ്ട് കണ്ടത് 20 ലക്ഷത്തിലധികം പേർ. சமீபத்தில் குழந்தை ரித்விக்கோடைய காணொலி மூலமாக சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் அது கொண்டாடப்பட்டது. அவருக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவித்தார்கள். செய்தியாளர்களின் பனிச்சுமையை கலாய்ப்பான பேச்சால் சமூக வலைதளங்களில் பேசி வைரலாகியுள்ளார் மாஸ்டர் ரித்விக். ரித்து ராக்ஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் வந்துட்டு எல்லார் மத்தியிலையுமே வந்துட்டு சூப்பராக பேசப்படுவது. ஒரு காலுக்கு போடுவாங்க சாக்ஸ், இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது நம்ம ரித்து ராக்ஸ். நீ பண்ற காமெடி எல்லாருக்குமே சிரிப்பு வருது. நாங்கள் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? என்ன பாத்திருக்கியா? முதல்ல பாத்திருக்கியா? எடிட் பண்ணும் போதுலாம் நீ போய் பக்கத்துல உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எடிட் பண்ணும்போது உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி போய் என்ன பண்ணுவ? நான் டார்ச்சர் பண்ணுவேன். டார்ச்சர் பண்ணுவேன். இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி? சோஷியல் மீடியாலேயே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறதுல இவங்களை வந்து நான் பொண்ணுன்னு சொல்றதா இல்லை பையனை சொல்றதா, பாட்டி தாத்தா டைரக்டர்னு இந்த மாதிரி நிறைய கெட்டப் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன குட்டியான சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னு சொல்லலாம். ரித்விக் வந்து நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காரு. இந்த யூடியூப்லயே இன்னும் என்னென்னலாம் புதுசா பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இருக்கு. என்ன பண்ணணும்? ஒரு ஆஸ்ட்ரோநாட் மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு ஆசை. நான் நம்ம கட்டுக்குள்ள இருக்கா? நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 சேனல் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. நான் உங்களும் அழகாக அப்படியே கடத்தி மாடி மேலே கூப்பிட்டு வந்திருக்கேன். உன்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஓவர் நைட்ல சும்மா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா தமிழர்களும் ஷேர் பண்றாங்க. பிரேக்கிங் நியூஸ் 8th. உங்களுக்கும் ஒரு ஸ்பார்க் வந்து ஏற்படும், ஒரு டேக் அவே நிச்சயமா கிடைக்கும்.
நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த 1 இயரில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயம்தான் என்னோடய போத்தீஸ் தீபாவளி ஆட். இந்த ஆடை பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த போத்தீஸ் கம்பெனிக்கும் என்னோடய மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த 1 இயரில் நிறைய பாராட்டுகள் மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்ராஸ் இந்தியாவிலேருந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் உலக தமிழ் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிளாக் ஷீப்பில் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய மொத்த ஃபேமிலியுமே கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க. அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக என்னோடய பர்த்டே வந்தது, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரித்து ராக்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும், ஏன் ரித்து ராக்ஸில் கமெண்ட்ஸ் ஆஃப் ஆயிருக்குன்னு. நாங்கள் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணல, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்னால் யூடியூபே ஆஃப் பண்ணியிருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயரில் நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். நாங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம், நீங்கள் இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? ஆ, பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் மறக்காமல் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ஓட்டோவை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஓட்டூ இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லோரும் மறக்காமல் போய் பாருங்கள்.